மக்களை தேடி வந்திருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரத்துக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். ஆம், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்பது பெரிய உதாரணம். திருத்தொதர் பணி 10:38 வாசிக்கிறோம். அழகை துன்புறுத்தக்கூடிய அனைவரையும் சுகப்படுத்தி பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழகை துன்புறுத்தப்படிய அனைவரையும் சுகப்படுத்தி செல்லும் இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார். அதைத்தான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் இயேசு பெருமான் சொல்வதை பார்க்கிறோம். லூக்கா நச்சிரி 4:18 எளியோருக்கு நச்சிரி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, ஆண்டவர் நலதண்டும் ஆண்டினை அறிவிக்க, குருடர்கள் பார்வைப்பர் என்று சொல்லி குறைகளை களைய நிறைவுகளை கொடுக்க நான் வந்தேன் என்பதை அவர் சொல்வதை பார்க்கிறோம். அதற்காகவே கடவுள் என்னை தூய ஆவினால் அபிஷேகம் செய்திருக்கிறான் என்று சொல்கிறான். ஆகவே தான் இத்தகைய செயல்பாடுகளை மக்கள் பார்த்து கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். எங்கெல்லாம் குறை இருக்குதோ அங்கெல்லாம் குறையை நீக்கினார். எங்கெல்லாம் பேயின் பிடிகளில், நோயின் பிடிகளில் மக்கள் இருந்தார்களோ அவளை விடுவித்தார், பாவங்களை மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார், அன்பு செய்தார், உணவு கொடுத்தார், உயிர்ப்பித்தார். ஆகவே மக்களுக்கு நிறைவை கொடுக்க வந்தார். நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது மறைந்து போகின்னு சொல்லப்படுவது போல அவர் வருகையிலே செல்லுமிடமெல்லாம் நிறைவு கண்டது. ஆகவே மக்கள் அறிக்கை செய்தார்கள், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அதே கடவுள் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நாமும் அவரில் நம்பிக்கை கொள்வோம். அவர் நம் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை அகற்றி நிறைவை கொடுக்க வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். அதை செய்வதில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் மறவாதவராய் இருக்கிறார் என்று நம்புவோம். கடவுள் நம்மையும் தேடி வருவார், அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.